Hi, hello everyone. A very very happy good morning. So ellarum vandu first day class kaga romba interested ah vandirpinga appdinu nenikiren. So marubadiyum solla vendiya vishayam da kandipa support pannunga. Ungaloda support nala mattum da nariya 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 vandu nama enna panna mudiyum na nariya padika mudiyum. Okay va. So ungalku enna theva, ungalku eppadi ella session kondittu pona nalla irukum, idu ellame na unga side la irundhu expect pandren. So kandipa comment pannunga. So ipo kondittu pora classes la ungalku edhavadhu changes venumnalo edhu sonninga nalume correct ah adukketha maadhiri namba கரெக்ட் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக என்ன பண்ணிடலான்னா நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேதிக் மேக்ஸ். ஸோ ஃப்ரம் த பிகினிங் வேதிக் மேக்ஸ். ஸோ இந்த வேதிக் மேக்ஸை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும் போது நம்ம யூஸ்வலாக இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது லாஜிக்கலாக நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது. ஸோ அது மாதிரிலாம் நம்ம ஒரு மெத்தட் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் உடச்சிட்டு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு 5 types of multiplication. ஓகேவா? இன்னைக்கு ரொம்ப அதிகமாகலாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு 5 types மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இதை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத முதக்கொண்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கான செஷனை நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முழுக்க முழுக்க இந்த செஷன் எதை பற்றினதுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கான செஷன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்த நாள் வரப்போகிற செஷன், அதுக்கு அடுத்த நாள் வரப்போகிற செஷன் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 days வரைக்குமே பேசிக் கிளாஸஸ் மட்டும்தான் போகும். இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு 5 யூனிட் டிஜிட் 5 முடியும் போது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இல்லை ஒரு 2 digit எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, 3 digit எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இல்லை ஸ்கொயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், க்யூப்ஸ், இதெல்லாமே எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எவ்ரி திங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்கமிங் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டெஃபினட்டாக இது வந்துட்டு உங்களோட சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சால்வ் பண்ணும்போது அது அந்த எப்படி சொல்கிறது கேல்குலேஷன் பார்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்பவே எப்படி இருக்க போகுதுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த 5 types என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் type 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா வேதிக் மேக்ஸ். ஓகேவா? இதில் type 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை நான் பார்க்குறேன். ஓகேவா? மேக்ஸிமம் பார்க்குற நம்பர்ஸ் எல்லாமே என்ன வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே டேபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு 12 table வரைக்கும் கூட நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிகினராக இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க படிக்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் நிறைய மல்டிப்ளிகேஷன்ஸ் பார்ப்பீங்க. அப்போ சிங்கிள் டிஜிட்டில் உங்களுக்கு தெரியாத நம்பர்ஸ் கூட என்ன பண்ணலாம்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரைம் நம்பருக்கான மல்டிப்ளிகேஷன். ப்ரைம் நம்பர்னு நான் சொல்கிறது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே டேபிள்ஸ் தெரியும். அதில் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு 7 கூட ப்ரைம் நம்பர், 7 ப்ரைம் நம்பர், 5 ப்ரைம் நம்பர், 5 எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதை தாண்டி போகும்போது நம்ம எங்கேருந்து ப்ரைம் நம்பர்ஸை பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா 13th table, 17th table, 19th table. ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற அடுத்தடுத்து ஃபியூச்சரில் டாபிக்ஸ் பார்த்தோம், அது என்ன அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ், ராங் நம்பர் சீரீஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும் போது அந்த பாயிண்ட்ல எல்லாமே இந்த ப்ரைம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதாவது லாஜிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மல்டிபிள்ஸ் எல்லாம் வரும்போது இல்லை அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ல ப்ரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி மல்டிபிள்ஸ் வரும்போது சால்வ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக எனக்கு ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ்க்கான நாலேஜ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் டெய்லியும் எடுத்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு தடவை பாருங்க. ஸோ 13th table 10 வரைக்கும் ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது என்னென்ன நம்பர்லாம் 13th table எனக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் வருது, 17th table என்னென்ன வேல்யூஸ் வருது, 19th table என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவை டெய்லியுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். ஓகேவா? அந்த நம்பர்ஸ் ஒரு 4-5 நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே ஸோ அதை பற்றின ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்துட்டு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 numbers மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? இது முழுக்க முழுக்க டைப் பேஸ்ட். ஸோ டைப் பேஸ்ட் அப்படிங்கும் போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கிறேன்னா 37 × 33 அப்படின்னு என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். இது 2 digit number அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும். 2 digit number அப்படிங்கும் போது ஸோ இது என்ன பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நான், யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இது என்ன சொல்லுவேன் நான், யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவேன். இது என்னன்னு சொல்லுவேன் நான், டென்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது யூனிட் பிளேஸ், ரவுண்ட் பண்ணியிருக்கிறது டென்ஸ் பிளேஸ். ஸோ அதே மாதிரி தானே இங்கேயும், இங்கே 7 யூனிட் டிஜிட், 3 என்னது நமக்கு டென்ஸ் பிளேஸ். இப்போ இது நமக்கு தெளிவாக தெரியும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இங்கே ஃபர்ஸ்ட் டிஜிட் யார், டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ் எப்படி இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்படின்னா என்ன, டென்ஸ் பிளேஸ் சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ டென்ஸ் பிளேஸ் அப்படிங்கும் போது அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி இருக்குன்னா எனக்கு சேமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது யார் இருக்காங்க நமக்கு, 7.
7 and 3. This is the digit namakku, unit digit. Okay, va? So, எனக்கு யூனிட் பிளேஸில் பார்க்குறேன் 7 இருக்கு 3 இருக்கு இதை என்னென்னு சொல்லுவேன்னா நான் சம் ஆஃப் யூனிட் டிஜிட் அப்படின்னு எடுத்துப்பேன் சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இங்கே 7 இருக்குது இங்கே 3 இருக்குது சம் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு 10 கிடைக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டிஜிட் சேமாக இருக்குது சம் ஆஃப் யூனிட் டிஜிட் செகண்ட் டிஜிட் எப்படி இருக்குது எனக்கு 10 இருக்குது ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஒரு ஒரு க்வெஸ்சன் இந்த இடத்துல உங்களுக்கு தோணும் என்னென்னா ஸோ எப்படி மேம் இந்த நம்பரை பார்த்தோன்னே எனக்கு எப்படி தோணும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தோணும் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரும்போது இப்படி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா நீங்கள் நிறைய க்வெஸ்சன் சால்வ் பண்ணதுமா இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தோன்னே இதுக்கு ஷார்ட்கட் இருக்குல்ல இது இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ சம் ஆஃப் யூனிட் டிஜிட் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம் நம்பர் 10 அப்படின்னு சொல்கிறோம் இது எப்படி மல்டிப்ளை பண்றது சோ 37 × 33 சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும் என்னோட ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்னா 7 ஐயும் 3 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா 7 ஐயும் 3 ஐயும் என்ன பண்ண போறோம் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் 7 × 3 என்னது 21 கிளியரா 7 × 3 என்னது 21 அடுத்து இங்க யார் சேம் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் சேம் நம்பரா which means 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது எனக்கு சேம் நம்பரா ஸோ இந்த சேம் நம்பருக்கு இம்மிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் ஓகேவா இம்மிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4 ஸோ அப்போ இந்த சேம் நம்பருக்கு அடுத்த நம்பரால என்ன பண்ணணும் அந்த சேம் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணணும் கிளியரானா ஸோ அப்போ 4 × 3 என்னது 12 அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது 1221 அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொல்லி 37 × 33 அப்படிங்கும் போது 7 3s are 21 கேரி 2 9 3 3s are 9 3 + 2 11 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தோமா இப்போ அதுக்கான அவசியம்லாம் நமக்கு கிடையாது ஸோ ஒன்ஸ் அந்த நம்பரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கு உடனே நான் செக் பண்ண வேண்டியது என்னது செகண்ட் டிஜிட் அதாவது யூனிட் பிளேஸ்ல ஆட் பண்ணா 10 வருதா அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை என்ன பண்ணணும் அந்த டைம்ல நம்ம யூனிட் பிளேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ எழுதிருவேன் அடுத்தது எந்த நம்பர் சேமா இருக்கோ அந்த நம்பருக்கான இமிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடுவேன் ஓகேவா ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் 37 × 33 வச்சு சால்வ் பண்ணோமா ஸோ அப்போ இதுதான் என்னோட டைப் 1 ஸோ டைப் 1 என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருக்கு சம் ஆஃப் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கு 10 இருக்கு இது டைப் 1 ஸோ அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸில் சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன எடுத்துக்கிறோன்னா நம்ம 42 × 48 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எடுத்துக்கேன் நல்லா அப்சர்வ் பண்ணலாமா இங்கே இங்கே நான் நல்லா அப்சர்வ் பண்ணினேன் அப்படின்னா 10th பிளேஸில் என்ன இருக்கு 10th பிளேஸில் என்ன இருக்கு எனக்கு சேமாக இருக்கா இதை தான் நான் ஃபஸ்ட்டு டிஜிட்னு எடுத்துக்க சொன்னேன்னா அப்போ ஃபஸ்ட் டிஜிட் வந்து சேமாக இருக்கு சம் ஆஃப் செகண்ட் டிஜிட் என்னவா இருக்கு எனக்கு 10 இருக்கு அப்போ யூனிட் டிஜிட்டில் 10 வருது சம் ஆஃப் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கு எனக்கு 10 இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கு சேமாக இருக்கு என்ன பண்ணணும் எந்த மெத்தடில் நான் மல்டிப்ளை பண்ணணும் 42 × 48 அப்படின்னு எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் நான் யூனிட் பிளேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் யூனிட் டிஜிட் ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும் நான் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது 2 × 8 2 × 8 என்னது 16 இது முடிஞ்சா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் யாரு சேம் நம்பர்னு பார்க்கணும் யாரு சேம் நம்பர் இங்க 4 தான சேம் இப்போ என்ன பண்ணணும் நான் 4க்கான இமிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும் 4க்கான இமிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5 அப்போ என்னோட ஆன்சர் என்னது 5 × 4 5 ஐயும் 4 ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2016 அப்படின்னு என்ன பண்ணிக்கணும் நான் எடுத்துக்கணும் கிளியரா இது ஸோ அடுத்து இதே மாதிரி அடுத்த க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா 54 × 56 ஓகேவா 54 × 56 எடுத்துக்கிறேன் ஸோ என்ன பண்ணலாம் நான் 4 × 6 என்னது 24 என்ன சொல்லியிருக்கேன் நான் ஸோ ஃபஸ்ட் டிஜிட் சம் ஆஃப் ஃபஸ்ட் அதாவது ஃபஸ்ட் டிஜிட் சேமாக இருக்குது யூனிட் பிளேஸ் எப்படி இருக்கு 10 இருக்கா அப்போ 4 × 6 என்னது 24 ஃபைன் அப்போ இங்கே யார் சேமாக இருக்காங்களோ இவங்களோட இமிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கணுமா இமிடியேட் நெக்ஸ்ட் நம்பர் யார் 6 அப்போ 6 5s are என்னது 30 3024 ஃபைனல் ஆன்சர் கிளியரா புரியுதா யாருக்கும் டவுட் இல்லைல்ல ஸோ அப்போ இதை 2 டிஜிட்க்கு மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால 3 டிஜிட்ஸ்க்கு கூட என்ன பண்ண முடியும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ 3 டிஜிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும் போது ஸோ இங்கே நான் என்ன நம்பர் எடுக்க போகிறேன்னா 108 × 102 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ 3 டிஜிட் இருக்கும்போது யாரை வந்துட்டு ஃபஸ்ட் டிஜிட்டு யாரை வந்துட்டு யூனிட் டிஜிட் செகண்ட் டிஜிட்னு கன்சிடர் பண்ணணுன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் இங்கே 108 102 அப்படிங்கும் போது இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது இங்கே என்ன இருக்குது
டென் இருக்கு. அப்போ இந்த டென்னு தான் என்னது ஃபர்ஸ்ட் டிஜிட். அப்போ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் டென் டென்னு ரெண்டு இடத்துலயுமே எப்படி இருக்கு எனக்கு சேமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது செகண்ட் டிஜிட். செகண்ட் டிஜிட் பாருங்க, எயிட் இருக்கு டூ இருக்கு. எனக்கு என்ன கண்டிஷன்? டைப் ஒன்னுனாலே ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கணும், சம் ஆஃப் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கணும், டென்னா இருக்கணும். அதே கண்டிஷன் தானே இங்கேயும் ஃபாலோ ஆகுது எனக்கு, புரியுதா? ஸோ அதே கண்டிஷன் இங்கேயும் எனக்கு ஃபாலோ ஆகுறனால ஒன் நாட் எயிட் இன்டூ ஒன் நாட் டூ அப்படிங்கும் போது த சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எயிட் இன்டூ டூ என்னம்மா சிக்ஸ்டீனா? இது கிளியரா? இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இங்கே யார் சேம் நம்பர்மா, டென் சேம் நம்பரா? அப்போ டென் சேம் அப்படின்னா டென்னுக்கு அடுத்த நம்பர் யார், லெவன். ஸோ அப்போ டென் இன்டூ லெவன். ஸோ லெவன் இன்டூ டென் என்னது, ஒன் டென்னா? ஸோ என்னோட ஆன்சர் என்னது, டபுள் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைனல் ஆன்சர். கிளியரா? புரியுதா? ஒரு த்ரீ டிஜிட் வரும்போது எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டபுள் ஒன் நைன் இன்டூ ட்ரிபிள் ஒன் அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டேன், நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே என்னோட ஃபர்ஸ்ட் டிஜிட் நீ யாரை கன்சிடர் பண்ணுவேன், லெவனை கன்சிடர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டிஜிட் நீ யாரை கன்சிடர் பண்ணுறோம், நம்ம லெவனை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யூனிட் பிளேஸில் யார் இருக்காங்க, நைன் அண்ட் டென் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நைன் சாரி நைன் பிளஸ் ஒன் என்ன இருக்குது நமக்கு, டென் வந்துடுச்சு. அப்போ டைப் ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் நான், ஒன் ஒன் நைன் இன்டூ ட்ரிபிள் ஒன். ஸோ அப்போ ஒன் நைன்ஸ் ஆர் நைன். நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை, நான் டைப் ஒன்ல இருந்து டைப் ஃபைவ் வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தேனாலுமே மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட்டை தானே மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நான். ஸோ அந்த யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு சிங்கிள் நம்பரில் வேல்யூ வருதுன்னா, இப்போ ஒன் நைன்ஸ் ஆர் நைனுன்னு தானே சொல்லுவேன், பட் அதை நான் என்னன்னு எடுத்துக்கக்கூடாது, வெறுமனை நைனுன்னு எடுத்துக்கக்கூடாது. ஐ ஹாவ் டு டேக் தட் ஆ ஜீரோ நைன். ஓகேவா? அது என்னன்னு எடுத்துக்கணும் நான், ஜீரோ நைன் அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதா? இது நான் இதை எங்கே சொல்கிறேன்னா, டைப் ஒன்லேருந்து டைப் ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிற எல்லா நம்பர்ஸுக்கும் நான் இந்த மாதிரி யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ண சொல்கிறேன்னா, அப்படி அந்த யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் வருது அப்படின்னா, அந்த கேஸை நான் டபுள் டிஜிட்டாக தான் எடுத்துக்கணும். அந்த டபுள் டிஜிட் வரதுக்காக தான் நான் முன்னாடி என்ன ஆட் பண்ணுறேன், ஜீரோ ஆட் பண்ணுறேன். புரியுதா? ஏன் பின்னாடி ஜீரோ ஆட் பண்ணக்கூடாதானா, அந்த நம்பரோட வேல்யூவே மாறி போயிடும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைன் இருக்குது, இந்த நைனுக்கு முன்னாடி ஜீரோ ஆட் பண்ணனா இப்போ நைனோட வேல்யூ என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகல. பட் இதுவே நைன் இருக்கு, பட் இங்க நான் ஜீரோ பின்னாடி ஜீரோ ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது, நைன்டீன் வேல்யூ மாறுது. புரியுதா? நைன்க்கு முன்னாடி ஜீரோ ஆட் பண்றதுக்கும் நைன்க்கு அப்புறம் ஜீரோ ஆட் பண்றதுக்கும் இதான் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ வேல்யூ மாறாம இருக்கணும், அதே நம்பராகவும் இருக்கணும். அதனாலதான் என்ன பண்றேன் நான், ஜீரோவை எடுத்துக்கிறேன். அப்போ ஜீரோ நைன். இப்போ அடுத்தது இங்க யார் சேம் நம்பர், லெவன் சேம் நம்பர். லெவன்க்கு அடுத்த நம்பர் யாரு, டுவெல். டுவெல் இன்டூ லெவன் என்னது, 132. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கலாம், என்ன யோசிக்கலாம்னா, எப்படி மேம் 12 இன்டூ லெவன் பார்த்தோன்னே 132 எழுதுறீங்கன்னு. ஸோ அப்போ லெவனோட மல்டிபிள்ஸ்க்குமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ டைப் ஒன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே வந்துட்டு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ டைப் ஒன் கிளியராக இருக்குது. டைப் ஒன்னில் நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு நல்லா என்ன ஆகும், மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். என்னடா இவங்க சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் ஒரு விஷயத்தை எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனோ, திரும்ப திரும்ப சொல்றேனோ, அந்த அளவுக்கு நீங்க மறுபடியும் வந்து வீடியோ பார்க்கணும் கூட ஒரு நீட் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லி கொடுக்கும்போதே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, தெளிவா வந்துட்டு உங்க மைண்ட்ல போய் உட்காந்துரும். சோ அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் படிக்க இருக்கு அப்படிங்கும் போது, அதுல நான் திருப்பி பார்த்த விஷயத்தையே திருப்பி திருப்பி பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு டைம் கன்சியூமிங் தானே. சோ அது இல்லாம இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றேன்னா, நான் இவ்வளவு பொறுமையா இவ்வளவு டீடைல்டா டைம் எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப அடுத்த டைப் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைப் டூ. ஸோ டைப் டூங்கிறது ஒன்றுமே கிடையாது. டைப் ஒன்னை அப்படியே தலைகீழ திருப்பி போட்டால் டைப் டூ. ஓகேவா? ஸோ டைப் ஒன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமாக இருந்தது. டைப் டூவில் செகண்ட் டிஜிட் சேமாக இருக்க போது, டைப் டூவில் செகண்ட் டிஜிட் சேமாக இருக்கும், சம் ஆஃப் ஃபஸ்ட் டிஜிட் என்ன ஆகிடும்னா டென் ஆகிடும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன ஆகிடும், டென் ஆகிடும். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து டென்னு, செகண்ட் டிஜிட் வந்து சேம். இதுதான் வந்துட்டு யார்னா நமக்கு டைப் டூவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ டைப் டூ அப்படின்னு எடுத்துக்கும் போது, டைப் டூவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம, 23 இன்டூ 83 சொல்லிட்டு இருக்கா.
ஸோ அப்போது நான் நம்பர் எடுத்துக்கிறேன் 23 into 83. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் 2 இருக்குது, 8 இருக்குது. 2 8 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 10 கிடைக்குமா? இது கிளியரா? அடுத்தது செகண்ட் டிஜிட் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ என்னோட டைப் 2 கண்டிஷனை என்ன பண்ணுது? சாட்டிஸ்ஃபை பண்ணுதா நான் எழுதியிருக்கக்கூடிய நம்பர்ஸு? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது? மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்படி நீங்கள் இதை பார்த்தோன்னே டைப் 1 சொல்கிறீங்க, டைப் 2 சொல்கிறீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும் இது டைப் 1 டைப் 2 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், இன்னும் ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே இனிமேல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வருதா அப்படிங்கறத பார்த்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும் சீக்கிரமே. ஓகேவா? சோ அப்ப 23 into 83 அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்? நம்ம எங்க மல்டிப்ளை பண்ணனும்? 23 83. சோ டைப் 1 ல இருந்து டைப் 5 வரைக்குமே நான் எடுத்தோடனே யாரை தான் மல்டிப்ளை பண்ணுவேன்னா யூனிட் டிஜிட்டை தான் மல்டிப்ளை பண்ணுவேன். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே 3 into 3 என்ன நம்பர் வருது? 3 into 3 9. 9னா அப்படியே எழுதக்கூடாது. என்னென்ன எழுதணும்? நான் 09 அப்படின்னு எழுதணும். ஓகே ஃபைன், எழுதிட்டேனா? 3 into 3 9 09 ஃபைன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நான் டைப் 2 டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸையுமே மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன்னா 2 into 8 கிளியரா? 2 into 8 என்னது? 16 16 அப்படியே வச்சுட்டு இங்கே யார் சேம் நம்பர்? 3 தானே சேம் நம்பர். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை யாரோட ஆட் பண்ணிக்கணும்? நான் 3 ஆட் பண்ணிக்கணும். சேம் நம்பர் என்னவோ அந்த சேம் நம்பரை ஆட் பண்ணணும். டென்ஸ் பிளேஸை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ கூட சேம் நம்பர் என்னவோ அந்த நம்பரை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பண்ணலாமா? 8 2 சார் என்னது? 16 16 கூட யார் ஆட் பண்ண போகிறேன்? நான் 3 ஆட் பண்ண போகிறேன். கிளியரா? 16 + 3 என்னது நமக்கு? 19 ஸோ என்னோட ஆன்சர் என்னது? 1909. கிளியரா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? யூனிட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணணும். அது டபுள் டிஜிட்டாக வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அப்படியே எழுதிடலாம். சிங்கிள் டிஜிட்டாக வரும்போது முன்னாடி 0 ஆட் பண்ணி யூனிட் பிளேஸை முடிச்சு விட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்? நான் டைப் 2 கண்டிஷனில் யூனிட் அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்? நான் யார் சேம் நம்பரோ அவங்க கூட என்ன பண்ணிக்கிட்டேன்? நான் வந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் வேல்யூ என்ன பண்ணியாச்சு? நம்பர் எழுதியாச்சு. கிளியரா? இது யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதில். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த நம்பர்ஸ் பார்க்கலாமா? இதிலே வேரியஸ் நம்பர்ஸ் பார்த்தா தானே நமக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 1 வந்துட்டு பார்த்தோன்னா 78 into 38. 78 into 38 ஃபஸ்ட்டு டிஜிட் ரெண்டு பேரை ஆட் பண்ணும்போது 10 கிடைக்குது. செகண்ட் டிஜிட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 into 8 என்னதுமா? 64. ஓகே ஃபைன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூவை சேம் நம்பர் கூட என்ன பண்ணணும்? நான் ஆட் பண்ணணும். இங்கே சேம் நம்பர் யார் நமக்கு? 8. ஸோ 7 into 3 என்னது? 21 கூட யார் ஆட் பண்ண போறேன்? நான் 8 ஆட் பண்ண போறேன். 21 + 8 என்னது? 29. ஸோ என்னோட ஆன்சர் என்னது? 2964. கிளியரா? புரியுதா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல. கிளியரா தானே இருக்கீங்க? நெக்ஸ்ட் 1 பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் (85 into 25). கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு? 10 இருக்கு. செகண்ட் டிஜிட் சேமா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? எடுத்தோடனே யூனிட் டிஜிட் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 into 5 என்னது? 25. இது கிளியரா? ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறேன்? நான் ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை சேம் நம்பர் கூட ஆட் பண்ணணும். 8 into 2 என்னது? 16. 16 கூட யார் ஆட் பண்ண போகிறேன்? நான் 5 ஆட் பண்ண போகிறேன். 16 + 5 என்னது? 21. ஸோ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது? 2125. கிளியரா? யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதில். தெளிவாக தானே இருக்கீங்க? ஃபைனா? ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ த சேம் மெத்தட் நம்பர்ஸ் சொல்கிறேன் நான். 41 into 61. ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பர் 19 into 99. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸையுமே நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஆன்சரை கொடுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டைப் த்ரீ பார்க்க போகிறோம். ஸோ டைப் த்ரீ அப்படிங்கும் போது ஸோ இங்கே நம்ம டைப் த்ரீல டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11. ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, என்ன நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பரை எப்படி 11 மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 423 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு 3-digit நம்பர் இருக்கு. அந்த 3-digit நம்பர் வந்துட்டு பார்த்தோம்னா 423. இந்த 423-ஐ நான் யாரால மல்டிப்ளை பண்ணணும்னா 11 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்றத ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3-ஐ ஆஸ் இட் இஸ் அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா நான் எழுதிடுறேன். ஓகேவா? யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய 3 என்ன பண்ணுறேன் நான்? ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிடுறேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன ப்ரொசீட் பண்ண போறேன்னா பேக்வேர்ட்லேருந்து வரப்போறேன். பேக்வேர்ட்லேருந்து வரப்போறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை அப்படியே எழுதியாச்சு. பேக்வேர்ட்லேருந்து வரும்போது 3+2 என்னது எனக்கு? 5. ஸோ பேக்வேர்ட்லேருந்து ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் கூட என்ன பண்ணுறேன் நான்? ஆட் பண்ணுறேன். ஸோ 3+2 என்னது? 5. அடுத்தது 2+4 என்னது? 6. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதினேன். அதுக்கப்புறம் பேக்வேர்ட்லேருந்து அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னவோ அது கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான்? ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 ஆசிட்டஸ் எழுதினேன். அடுத்தது 3-ஐ யார் கூட ஆட் பண்ணுறேன் நான்? 2 கூட ஆட் பண்ணுறேன். அப்போ 3-ஐயும் 2-ஐயும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிது நமக்கு? 5 கிடச்சிது. அடுத்த ஸ்டெப், இப்போ 3-ல இருந்து 2-க்கு வந்தேனா இப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? 2-ல இருந்து 4-க்கு போகிறேன். கிளியரா? 2-ல இருந்து 4-க்கு போகிறேன் அப்படிங்கும் போது 2+4 என்னது நமக்கு? 6. கிளியரா? எப்படி யூனிட் பிளேஸ்ல இருக்கிற நம்பரை எழுதுனேனோ அதே மாதிரி முடியக்கூடிய இந்த நம்பரையும் என்ன பண்ணுறேன் நான்? ஃபைனலி எழுதுறேன். முடிஞ்சு போச்சு. கிளியரா? கிளியரா? ஸோ இன்னும் நிறைய நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 144 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 144-ஐ 11-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன சொன்னேன் நான்? யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பரை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? பேக்வேர்ட்லேருந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். 4+4 என்னது? 8. அடுத்த ஸ்டெப் 4+1 என்னது? 5. இப்போ மிச்சம் யார் மட்டும் இருக்கா? 1. அந்த 1 என்ன பண்ணிட்டேன் நான்? இங்கே எழுதிட்டேன். கிளியரா? கிளியரா? இது நெக்ஸ்ட் 4-digit நம்பர் எடுத்துக்கலாமா? இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ 5-ல இருந்து யார் ஆட் பண்ணணும் நான்? ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் என்னது? 5-ஆ? அந்த 5 அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் பேக்வேர்ட்லேருந்து ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கிட்டே வரேன், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய நம்பர் கூட ஆட் பண்ணிக்கிட்டே வர போகிறேன். ஸோ 5+4 என்னது எனக்கு? 9. 4-ல இருந்து 2 ஆட் பண்ணால் என்னது? 6. 2+3 ஆட் பண்ணால் என்னது? 5. அப்போ ரிமைனிங் யார் மட்டும் இப்போ தனியாக இருக்கா? 3. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது? 3-5-6-9-5 ஃபைனல் ஆன்சர். கிளியரா? இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கேரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4-5-6-8. ஓகேவா? ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறேன்னா 8-க்கு 8 அப்படியே என்ன பண்ணிட்டேன்? எழுதிட்டேன். நல்லா லிசன் பண்ணுங்க. 8+6 என்னது? பேக்வேர்ட்லேருந்து ஆட் பண்ணணுமா? 8+6 என்னது? 14-ஆ? 14-க்கு யார் மட்டும்தான்? 4 மட்டும்தான். கேரி என்ன இருக்கு என்கிட்ட? 1 இருக்கு. அடுத்தது ஆட் பண்ணணும். 6+5 என்னது? 11. ஓகேவா? 11 கூட 1 ஆட் பண்ணணும். ஏன்னா ரிமைண்டர் எனக்கு இருக்குல்ல ஆல்ரெடி, 8 கூட 6 ஆட் பண்ணும்போது அது ரிமைண்டர் வந்தது இல்லை. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கிறேன் நானே எடுத்துக்கிறேன். ஸோ 8 as it is 8 அப்படியே எழுதிட்டேன். அடுத்தது 8 கூட ஆஸ் யூஷுவல் பேக்வேர்டில் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ 8+6 என்னது? 14. 14-க்கு யாரை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான்? 4 மட்டும் எடுத்துக்கிட்டேன். கேரி என்ன இருக்கு என்கிட்ட? 1 இருக்கு. ஸோ 6 கூட என்ன யார் ஆட் பண்ணணும் நான்? 5 ஆட் பண்ணணுமா? 6+5 என்னது? 11. ஆல்ரெடி எனக்கு 6 கூட 8 ஆட் பண்ணனால ஒரு கேரி இருக்கு, அது ஒரு 1. ஸோ 6+5 11, 11+1 என்னது? 12க்கு யாரை மட்டும் எடுத்துக்கிறேன்? 2-ஐ மட்டும் எடுத்துக்கிறேன். கேரி என்கிட்ட என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அப்போ அந்த 1 அப்படியே வச்சுட்டு 5+4 என்னது? 9. கேரி என்கிட்ட 1 இருக்கு. 9+1 என்னது? 10. 10-க்கு யார் மட்டும்? 0 மட்டும். கேரி என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்போ ரிமைனிங் யார் மட்டும் வருவா? 4 மட்டும் வரும். இந்த 4 கூட கேரி இருக்கிற 1 என்ன பண்ணணும் நான்? ஆட் பண்ணிக்கணும். 4+1 என்னது? 5. புரியுதா? கிளியரா? யார் கூட அவுட் இல்லைல்ல? ஸோ அடுத்த இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். 6 8
3 6 ஓகேவா 6க்கு 6 அப்படியே ஆஸ் இட் இஸ் எடுத்துப்பேன் 6 பிளஸ் 3 என்னது 9 3 பிளஸ் 8 என்னது 11 11க்கு யார் மட்டும் 1 மட்டும் கேரி என்ன இருக்கு 1 இருக்கு 8 கூட 6 ஆட் பண்ணா 14 14 பிளஸ் 1 என்னது 15 15க்கு யார் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் 5 மட்டும் எடுத்துக்கிறேன் கேரி என்ன இருக்கு 1 இருக்கு ரிமைனிங் யார் இருக்காங்க 6 6 கூட 1 ஆட் பண்ணா யார் 7 கிளியரா புரிஞ்சுதா யாருக்கும் டவுட் இல்லைல்ல இதில் ஸோ அப்போது நான் ஒரு ரெண்டு க்வெஸ்சன் உங்களுக்கு சால்வ் பண்ண கொடுக்குறேன் ஸோ அதையும் சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ 1827 அப்படிங்கிற நம்பரை சால்வ் பண்ணுங்கள் 1987 அப்படிங்கிற நம்பரை மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 பண்ணி எனக்கு கமெண்ட் செஷனில் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லுங்கள் ஓகேவா ஸோ இப்போது இந்த செஷனில் நம்ம ஓவராலாக எவ்வளோ டைப்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா 3 டைப்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இன்னும் ரிமைனிங் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்குது இந்த 2 டைப்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்ஸுமே நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ டெஃபினட்டாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செஷன் நம்ம வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா ரொம்ப எஃபெக்டிவா என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு போகலாம் ஓகேவா சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ